நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 5வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்பான கலத்தகளுடன் இரண்டு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், இந்த ஆலோசனையிடையே முக்கியத்துவம் என்ன? தேவா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, கடந்த தேர்தல்களில் அதிமுக எடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம், நிர்வாகிகளுடைய செயல்பாடு, அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எவ்வாறாக செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த புதன்கிழமையிலிருந்து நடத்தி வருகிறார். 4 நாட்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5வது நாளாக இன்றைய தினத்தில் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை காலையிலும், மத்தியத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் இந்த வரைகலை மூலமாக நாம் பல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதன் மூலமாக கடந்த 2014 அதிமுக 434,174 வாக்குகள் பெற்றிருந்தது. அதுவே 2019 அதிமுக 311,539 வாக்குகளாக சரிவை எடுத்தது. அதன் பின்னராக 2024 அண்மையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் 256,087 ஆக குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாக்கு சதவீதம் வந்து சரிவை நோக்கியே இருப்பதால் அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. முதலில் நாகப்பட்டினமும் மயிலாடுதுறையும் அதே போலதான், 2014 அதிமுக வேட்பாளர் பாரதி மோகன் போட்டியிட்டு 513,739 வாக்குகள் பெற்றிருந்தார். 2019 இந்த வாக்குகளானது கணிசமாக குறைந்து 337,000 வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. அதன் பின்னராக இப்பொழுது நடந்த தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளரான பாபு 2,47,276 வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. அதனால் இது போல எல்லா இந்த 2 தொகுதியிலும் கணிசமான வாக்குகள் குறைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் கிருஷ்ணகிரி தொகுதி மதியத்திற்கு இந்த ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகுதி, அதுக்காக நிர்வாகிகள் வரத்தொடங்கி இருக்கிறார்கள். அதிமுக வந்து அந்த 2014 வந்து பார்த்தீங்கன்னா 488,497 வாக்குகள் பெற்று அசோக் குமார் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். தற்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். அதன் பின்னராக 2019 நடந்த தேர்தலில் கட்சியினுடைய இப்போதைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனிசாமி போட்டியிட்டார். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அதிமுகவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. 454,533 வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. 2024 இந்த தேர்தலில் கோபிநாத்தை எதிர்த்து, காங்கிரஸ் கட்சியினுடைய கோபிநாத்தை எதிர்த்து அதிமுகவின் ஜெயபிரகாஷ் வந்து போட்டியிட்டார். ஆனால் 3,397,000 வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. கடந்த 2019 விட இந்த தேர்தலில் 1,500,000 வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் இந்த ஆய்வுக் கூட்டமானது நடத்தப்படுகிறது. கடந்த 4 கூட்டங்களில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. கட்சியின் கட்டமைப்பு, இளைஞர்கள் பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதிமுக பன்னீர்செல்வம் சசிகலா டி டி விஜயநாதனுக்கு இடம் கிடையாது என்று சொல்லியது, அதே போல நிர்வாகிகள் தங்களுக்குள்ள பிரச்சனைகளை மறந்து களத்தில் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுறுத்தியது, வலுவான ஒரு கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவை என நிர்வாகிகள் சொன்னது என அடுத்து கடந்த வாரம் முழுவதுமாக அதிமுகவின் வளர்ச்சி மற்றும் நிலைப்பாடுகள் குறித்து உறுதியாக சொல்லப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் இதே போல ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த ஆய்வுக் கூட்டங்களின் முடிவு எப்படி வரப்போகிறது என்பதையும், ஏன்னா இது முதற்கட்டமாக நடக்கக்கூடிய ஆய்வுக் கட்டம், இதன் பின்னராக 2ஆம் கட்ட ஆய்வுக் கூட்டமும் நடைபெற வேண்டும். மொத்தம் 40 தொகுதிகளுக்கு வரும் சனிக்கிழமையுடன் இந்த முதற்கட்ட ஆய்வுக் கூட்டமானது நிறைவடைந்து 2ஆம் கட்ட ஆய்வுக் கூட்டமான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. புதன்கிழமை மட்டும் ஆய்வுக் கூட்டமானது வேறு ஒரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி சுபாஷ்.